அண்ணே இதான நடம வீடு தம்பி நாட்டாம வீடுன்னு எப்படி கண்டுபிடிச்ச அண்ணே சொம்ப பார்த்தாலே தெரியல நாட்டாம இவடைய சொம்பா அது எதுக்கு நாலு பேர் பார்க்க முடியா வெளியே வச்சிருக்கிறாரு என்னடா வெளியூர்ல காக்கா வரன் திமுறா ஏதாவது நொட்டு சொல்லிக்கிட்டே சரி வாங்க உள்ள போலாம் ஊரோட தள்ளி வச்சிருந்தா தம்பி யாரப்ப நீங்கலாம் இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க நாட்டாமை பார்த்து தம்பியோட அப்பா பத்தி விசாரிக்கலாம்னு வந்தோம் என்னைய நீங்க வாங்க இப்படி வாங்க அப்பாடா தூங்கிச்சுற தம்பி நாட்டாம கிட்ட நீங்க இப்ப எதையும் விசாரிக்க முடியாது அப்படியே விசாரிச்சாலும் பதில் சொல்ற நிலைமையில அவர் இல்ல உள்ளதுனா உங்களுக்கு விஷயமே தெரியாதா அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு நீங்களே பாக்குறீங்கல்ல பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அவர் தானா பேசிட்டு இருக்காரு கொஞ்ச வருஷம் முன்னால வரையிலும் நாட்டாம ஓஹோன்னு தான் இருந்தாரு வெத்தல வாக்க போட்டு மென்னு துப்பிட்டு ஜாலியா தீர்ப்பு சொல்லுவார் யாரு கண்ணு பட்டுதோ என்னமோ தெரியல இந்த சினிமா பட்டி கொஞ்சம் கொஞ்சமா காலியாச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேரையும் நாட்டாம ஊரை விட்டு தள்ளி வச்சதுனால அவங்கெல்லாம் வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி நாட்டாமையால தீர்ப்பு சொல்லாம இருக்க முடியல அவராகவே பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணி பண்ணி தீர்ப்பு சொல்லி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார் அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த டீடைலும் கிடைக்காது வாங்க வேற யாரையாவது பார்ப்போம் ஐயா அப்ப நாங்க வரோம் சரிங்க வாங்க தங்கச்சி பொட்டி சீரியல் பொட்டி அண்ணே என்ன இதெல்லாம் சினிமா பட்டியை சுத்தி உள்ள ஊருங்கப்பா இந்த ஊருக்கு ஏன்னா தங்கச்சி பொட்டின் பேர் வந்தது ரொம்ப பாசக்கார ஊரு பாது அந்த கிராமத்துல இருக்கிற அண்ணனுங்க தங்கச்சிங்களை சும்மா பொத்தி பொத்தி வளர்ப்பானுங்க சந்தேகம்னா அங்க பாரு எப்படி தாங்கறானுங்க பாருங்க இப்படி எல்லாம் தாங்குவானுங்க கடைசியில கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஒரு வில்லனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க அப்புறம் அந்த பொண்ணு காலம் பூரா சித்திரவதை பட்டுக்கிட்டே இருக்கும்